அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். பர்ஃபெக்டான சிக்கன் 65 எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அகலமான தட்டில் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். அரை லெமனை புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே வந்துட்டு நான் கழுவும் போது மஞ்சத்தூள் சேர்த்து கழுவுனால இதில் சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்த்துறாமல் மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கமுமே மசாலா நல்லா உறிஞ்சிடும். கடையில் வாங்குகிற சிக்கன் 65 மசாலா கூட இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65க்கு நம்ம வந்து லெக் பீஸை கட் பண்ணி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கறி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பொரிச்சிடாமல் ஒரு 20 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பொரிச்சிடலாம். பொரித்து எடுக்கும் போது எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு சிக்கன் 65ஐ நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வைக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் வெந்துடும். லோ ஃப்ளேமில் வைக்கும் போது எண்ணெய் அதிகமாக பிடிச்சிரும், அதனால் மாற்றி மாற்றி வைக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.